ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரான் எப்படி வடை செய்யறதுன்னு பார்க்க போறோம். பவுல் எடுத்துருக்கேன், அதுல 200 கிராம் ப்ரான் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியா கிரீன் சில்லி 4 கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த பிரானை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். பிரான் 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுல 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 4 ஸ்பூன் கடலை மாவுக்கு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிரானை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா ஒரு வடை பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிரான் நல்லா வடை பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு வடையா தட்டிடலாம். தட்டியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ தட்டி வச்சிருக்க வடைய இதுல போட்டு பொரிச்சிடலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வடைய திருப்பி விட்டுக்கலாம். வடை நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த வடைய எடுத்துடலாம். பிரான் வடை ரெடி. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எங்க ட்ரிபிள் கே சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.